விவசாயிகளின் வாழ்க்கை பற்றி மாணவர்கள் புரிந்து கொண்டால்தான் அவர்களது செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் என்பதை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் புரிந்து கொண்டு நேரடியாக விவசாய நிலங்களுக்கு மாணவர்களை அழைத்து சென்று செயல் வடிவ விளக்கமாக அளிக்கப்படுகிறது. இந்த வரிசையில் சமீபத்தில் சிதம்பரத்தை அடுத்த கிள்ளை தர்கா பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயி உமாபதி சிவம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புல மாணவர்களிடம் விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்வின் தொகுப்பை இப்போது பார்ப்போம். ஐயா வணக்கம். என் பேர் உமாபதி சிவம். அப்பா பேர் ஆடியபாதம். இயற்கையான ஒரு கிராமம், நஞ்சமகத்து வழக்கம் கிராமம். என்னுடைய பூர்வீக தொழிலே விவசாயம்தான். எங்கள் அப்பா காலத்திலேருந்து தாத்தா காலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் நானும் விவசாயத்தை படிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் படிக்கல அதிகமாக. விவசாயம் பண்ணுறது மட்டும் என்னுடைய குலத்தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கோம். ஆனால் நான் ரொம்ப காலமாக வந்து செயற்கை முறை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கான்சாய்ப்பு வாய்க்கால் பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தொடர்பு கொண்டதால் எங்களுடைய சங்க தலைவர் வி என் சக்காப்பையா அவங்க இயற்கை விவசாயத்தை பண்ணுறேன், இந்த இதை வந்து நீங்களும் ஒரு அனுபவமாக பாருங்கள், உங்களுக்கு அதனால் நல்ல பலன் கிடைக்கும், இந்த மண்ணுக்கும் கிடைக்கும், இந்த உலகத்துக்கும் கிடைக்கும், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அது சங்க செயலாளராக இருக்கிற கண்ணன் அவர்கள், சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய தைக்கா ரவிச்சந்திரன் அவங்க, நான் இந்த சங்கத்தினுடைய இப்போதைக்கு துணை செயலாளராக இருக்கிறேன். இந்த சங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு இயற்கை விவசாயம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நினச்சி நான் இயற்கை விவசாயம் பண்ணணும். ஆரம்ப காலத்தில் வந்து அதிகமான இழப்பீடு வந்துச்சு. காரணம், ரசாயன உரத்திலேருந்து திடீர்னு அப்படியே மாறும்பொழுது அது மண்ணுக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு கூட அந்த மனநலம் ஏற்றுக்கலன்னு தான் சொல்லி எங்கள் வீட்லேயே என்ன எல்லோரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி, எப்போ பார்த்தாலும் புழு வாழ்றதும் சாணத்தாழ்றதும் தழையை வெட்டி போகிறதும் இவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுங்கிற மாதிரி கூட வீட்டில் உள்ளவங்களாம் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது லாப நோக்கம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு தர்ம குணங்கிறது எனக்கு மனசில் படுது. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து ஒரு பொருளை சேர்க்குறான், அந்த பொருள் வந்து அவன் சந்ததி வச்சுக்கிட்டு வாழணுங்கிறது தான் சேர்க்குறான். ஆனால் அவன் வந்து பின்னாடியே நோயும் கொண்டுக்கிட்டு வராங்கிறது மட்டும் அவனோட எண்ணத்தில் வரலங்கிறது தான் என்னோடய வருத்தம். காரணம், ஒரு நெல்லை மட்டும் ஒரு மனுஷன் இயற்கையான சாகுபடி பண்ணனா போதுமா அப்படின்னா போதாது. மாமரம் பிஞ்சி வைக்கிறதுக்குள்ள, பூ வைக்கிறதுக்குள்ள மருந்து அடிக்கிறாங்க. ஒரு கடுகு மருந்து அடிக்கிறாங்க. ஏலக்காய் மருந்து அடிக்கிறாங்க. கிராம்பு மருந்து அடிக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் உள்ள, அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து குழந்தையாக பிறந்தா, எங்கள் அம்மாவை வந்து சாப்பிட்டது எல்லாமே இயற்கை மூலிகையான நாட்டு மருந்தில் கொடுத்த மருந்து தான் கொடுத்து என்னை குழந்தையாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே மருத்துவமனைக்கு போயிட்டு மருந்தாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோடய உடம்புல இருக்கிறது சுக்கு சித்தரத்தை வெள்ளை இருக்குது, இந்த மாதிரியான பொருளில் தான் என் உடம்புல ரத்தமாக இருக்குது. ஆனால் அது என் குழந்தைக்கும் என் பேரப்புள்ளிகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் அப்படி தான் இருக்கணுங்கிறத நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீ உலகத்தில் நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளே இந்த ரசாயன உரத்தால் தாங்கிறதால என்னோட நிச்சயம் மானித்தரமாக சொல்ல முடியும். ஏன், ஒரு மண் 50 மூட்டை நெல் விளையணும்னு சொன்னால், அந்த 50 மூட்டை நெல்லுக்கு ஒரு வண்டி சாண எருவு கூட இல்லைன்னு சொன்னால், அது எந்த விதத்தில் அது 50 மூட்டை நெல்லை மேல் தூக்கி கொடுக்க சக்தி வரும்? அதுக்கு என்ன காந்த சக்தி இருக்கா? ஒன்றுமே இல்லை. முழுக்க முழுக்க ரசாயன உரத்தை ஒரு 3 முறை போடுறது, ஒரு 4 முறை பூச்சி மருந்து அடிக்கிறது, இதனால் ஒரு 50 மூட்டை நெல்லை நாம் உற்பத்தி பண்ண முடியும்னு ஒரு லாப நோக்கத்தோடு மட்டும் பார்க்காம, இந்த நெல்லை எதற்காக உற்பத்தி பண்ணுறோம், எந்த மக்களுக்காக உற்பத்தி பண்ணுறோம், அந்த மக்களுக்கான இந்த நெல்லுனால என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன்னு சொன்னால், நிச்சயமாக லாபங்கிறதுல ஒரு 10,000 குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் 10 கோடி பேருக்கு நாம் வந்து நோய் இல்லாத மருந்து கொடுக்க முடியும் அப்படி ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு விவசாயியுமே முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணணும். ஒரே முட்டா நாம் வந்து எல்லாமே அப்படியே டோட்டலாக நான் மாறி எல்லாருமே போயிடுங்க நான் சொல்ல வரல, ஆனால் இயற்கை விவசாயங்கிறது நம்மகிட்ட வரணும். நான் வந்து எப்பவுமே கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கால்நடைகளை வளர்க்குறேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு 5 ஏக்கர் என் சொந்த நிலம் இருக்குது. நான் சொந்த சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 5 ஏக்கர்லேயும் ஒரு 150 வைக்கல் தர கிடைக்கும். அந்த 150 தர வைக்கலையும் நான் ஒரு மிஷின் வச்சுருக்கிறேங்க. அந்த மிஷின் என்னென்னா, கரண்ட் இல்லாமல் அரைக்கும், ஜெனரேட்டர் இல்லாமல் அரைக்கும், எதுவுமே இல்லாமல் குடக்கல் மாதிரி சுத்தாமலே ஒரு மிஷின் அரைக்கும். அதுதான் என் மாடு, சரிங்களா?
இந்த இந்த உலகத்தில் எந்த விதமான ஓல்டேஜ் நின்னாலும் என் மாட்டுக்கு ஓல்டேஜ் நிற்காதுங்க. அது அந்த மாட்டை அது வைக்கோல அரைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த 150 மூட்டை அந்த 150 திரையை அது ஒரு ஆண்டு முழுக்க அரைக்குதுன்னு சொன்னால் நான் 100 திரை அளவுக்கு பில்லு அறுத்து போடுவேன் இல்லைங்களா. அந்த 100 திரை வைக்க பில்லு அறுத்து போடும்போது எனக்கு என்ன ஆகலைன்னா, என் மாடு என் வயல்லே விளைஞ்ச வைக்கல எனக்கு வந்து எருவாக்கி கொடுத்துருச்சு, லாபமாக எனக்கு பாலாக்கி கொடுத்துச்சு. அதனால் அதில் ஆண்கள் காலை மாடாக எனக்கு உழவுக்கு பயன்படுது. இப்படி அது 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 வழி 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 வழியாக என் குடும்பத்துக்கும், அதாவது பாக்கெட் பால் இல்லாமல், நான் பாக்கெட் பாலை வந்து வெறுத்து பேசுகிறேன்னு இல்லை, ஆனால் அந்த உலகத்தில் வேணும். ஆனால் என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கம்னு சொன்னால், ஒரு பொருள் எந்த பொருள் தயாரித்தாலும் அந்த பொருள் 12 மணி நேரத்தில் கெட்டு போகும் தன்மையும் 5 பஞ்சபூதத்துலேயும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இப்போ சாப்பாட்டை சமைச்சி வைங்க, சாயந்தரம் பார்த்தா அது ஒரு நீராக வாடடிக்கும். ஒரு குழம்பு சமைச்சி வைங்க, ஒரு மணிக்கு போனால் அது மூச்சு நாத்தம் அடிக்கும். அது யார் செய்ய வைக்கிறா? 5 பஞ்சபூதமே தானாக செய்யுது. ஆனால் இன்றைக்கி உற்பத்தி பண்ணின பாலை 8 நாளைக்கு சென்று குடிக்கலாங்கிறதுக்கு நமக்கு கடவுள் தீர்மானிச்சிருக்கிறான்னு சொன்னால் அந்த பாலுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு ரசாயன பொருள், அது அதாவது கெட்டு போகும் தன்மை, அதாவது பூசான நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது. பூசான நோய்ங்கிறது வரக்கூடிய ஒன்று தானே. நம்ம முகத்திலேயே தானாகவே ஒரு வர வாசனையும் இருக்குது. குளித்த பிறகு 12 மணிக்கு பிறகு ஒரு நாற்றமும் இருக்குது வேர்த்த பிறகு. இது இயற்கையின் சூழல், நம்மளால் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு இயற்கையான வரக்கூடியது அத்தனையும் இந்த ரசாயன உரங்களை போட்டு தடுக்கிறதால வேண்டி நம்மளோட உடம்பு பாதிக்குதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையாக ஆரோக்கியமான குழந்தைகளாக, ஒரு திடமான குழந்தைகளை வளர்க்கணும்னு சொன்னால், கூடுமான வரைக்கும் நாட்டு மாட்டு பாலுகளை வளர்க்குறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே பெரும்பெரும் அதிகாரிகளாக போகக்கூடிய நீங்கள் தான், டவுனில் போய் வச்சுக்க முடியாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக மாடு வாங்கி கொடுங்க, உங்கள் பாட்டலில் ஊற்றி உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு அவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் வேண்டிய எந்த பொருள் செஞ்சாலும் இயற்கையாக செய்யுங்க. அப்படி நான் என்ன செய்கிறேன்னா, அந்த சாணத்தை நீங்கள் வந்து என் கட்டுத்துறை பாருங்கள், ஒரு நில சாணி நிலைன்னு சொல்லுவாங்களே அதை, அந்த நில சாணி கூட என் மாட்டு மேலே படாது. ஏன்னு தெரியுங்களா? நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் சண்டை வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒரு குழந்தை வெளியே இருந்தால் நீங்கள் உடனே தொடச்சி போட்டுறீங்க, காலை கழுவிறீங்க. ஒரு மாடு சாணி போட்டால் அது வந்து வெளியே இருக்கிறதுக்கு சம்மந்தான் இது, அதை உடனே அதை அள்ளுங்க. இல்லைனா அந்த மாட்டை வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். ஒரு மாட்டை ஒரு உயிராக நினைங்க, அதுக்கு எப்போவும் தண்ணி கேட்டுங்க. அதுக்கு வந்து காலை மாலைங்கிற ரெண்டு வேளை ஒன்றும் கிடையாது. அது போதை வரைக்கும் தண்ணி சாப்பிடும், போதை வரைக்கும் தின்னுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாடுக்கு உடல் முழுக்க வயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கை மாடு, ஒரு செவ்வாழை வாழைப்பழம் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த செவ்வாழை தோலை மட்டும் பிரித்து எடை போட்டிங்கன்னு சொன்னால் 3-4 ஒரு பங்கு வந்து தோலாக போயிடுது. அப்போ 3 ரூபாய்க்கு வந்து தோலே போயிடுச்சு. அந்த தோலை காசாக்குறதுக்கு தாங்க நம்மகிட்ட ஒரு பசுமாடு. அந்த தோலை சாப்பிட்டுட்டு காலையில் நம்மகிட்ட பாலாக கொடுத்துரும். இப்படி ஒரு இயற்கையான முறையில் நம்ம வீட்டு பொருளை, ஒரு ஆப்பிளை வெட்டி போடுறோம், பாதி போயிடும், அல்லது கால்வாசி கூட போயிடும். ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா 100% கூட போயிடும். ஆனால் அந்த 100% அதாவது நம்மக்கிட்ட அழிவு பொருளை அத்தனையும் சாப்பிட்டு நமக்கு உண்மையான பொருளை மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த நாட்டில் வந்து இயற்கையானது பசுமாடு மட்டும்தாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் பசுமாடை வளங்க. அடுத்தது, அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள், ஒரு வீட்டில் கிராமப்புறங்களில் இன்றைக்கி டெட்டால் அடிக்கிறோன்னு சொல்கிறோம், பெனாயில் அடிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பாருங்களாம், யார் வீட்டில் ஒரு சாவு நடந்தாலும் அந்த சபை அடக்கத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பசுமாட்டு சாணத்தை எடுத்து அந்த வீடு முழுக்க தெளிப்பாங்க. ஏன்? ஒரு கிருமி நாசினி. நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தயார் பண்ணாத ஒரு கிருமி நாசினி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் அதை செய்கிறாங்க? ஒரே நேரத்தில் 500 பேர் கூடுறாங்க, 500 பேர் சளியை துப்புறாங்க, 500 பேர் மூக்க சிந்தி போடுறாங்க, 500 பேரும் தும்புறாங்க. அது உள்ள ஒரு கிருமி இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம மூதாதையர் செஞ்சுருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கல, எந்த பொருளையும் நம்ம கண்டுபிடிக்கல. பத்திரத்துக்கு பேர் வச்சுருக்கோம், அது கூட நம்மளாக சொன்னோம் பத்திரம்னு. இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பத்திரம்னு, நம்ம தாத்தா சொன்னார் பத்திரம்னு, அதை நம்ம பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி அது வந்து ஒரு கிருமி நாசம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பசுமாட்டு கோமியம், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும், ஒரு யூரின் போயிட்டோன்னு சொன்னால் அது அந்த நிமிஷம் மண்ணில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொருளில் பிடிச்சி வைங்களாம், ஸ்மெல் அடிக்கும். ஆனால் அதே ஒரு பசுமாட்டு கோமியத்தை 1 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் பிடிச்சி ஒரு 10 லிட்டர் வைங்க, அது மேலே எதுவுமே அடிக்காது. அது மேலே பிறந்து போகிற கொசு தான் செத்துடும். ஒரு உதாரணத்துக்கு வேணால் பாருங்கள், அவ்வளவு பெரிய அது உள்ளேருந்து ரசாயன பொருள் மாதிரி ஒரு வேதிப்பொருள் உள்ளேருந்து வெளியே ஆகுது. அது உள்ள அந்த கொசுவை கொல்லக்கூடிய சக்திக்கு. அதனால் நம்ம வீட்டில் என்ன செய்யலான்னு சொன்னால், அந்த பசுமாட்டில் இருக்கிற கோமியத்தை எங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சந்தேகப்பட்ட இடத்துல தெளித்தாலும், அங்கே தேள் பூராம் பூச்சி எது இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு எப்படி புகை டெஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காதோ அந்த மாதிரி அந்த பொருள் அந்த இடத்த விட்டு நவுந்துடும்.
அதுக்கு வாசனை பிடிக்காத இடத்துக்கு நமக்கு போயிடும். அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த பொருள் இந்த பசுமாட்டில் இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு தேவையான பொருள் அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அதாவது எல்லாமே சுழற்சி முறை தாங்க உலகம். நான் இப்போ வெள்ளை வெட்டிட்டு கட்டிட்டு வந்திருக்கேன், நாலு காலை சோப் போட்டு தான் ஆகணும். நான் அழுக்க ஆக்கலை, அழுக்க ஆக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அழுக்க ஆகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி தான். அப்போ நீங்கள் எந்த பொருள் நினச்சாலும், அதே இப்போ இந்த இளநீ 15 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்குறோம், தண்ணியை குடிச்சிட்டாங்க, மட்டையை கீழே போட்டாங்க. அந்த மட்டையை காசாக்கணும்னு எனக்கு வயலில் போகணும். அதுக்கு பல் இல்லாமல் ஒரு ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய ஒரே சக்தி மண்ணு மட்டும்தான். அதுக்கு எதுவுமே நீங்கள் ஒரு காரை இந்த வருஷம் புதைச்சி வச்சு அடுத்த வருஷம் எடுத்து பாருங்கள், பாதி தொண்டு திங்கிறது இல்லை இல்லை. அந்த மாதிரி ஒரு பொருளை தனக்கு தேவையான பொருளை மென்று பதமாக்கி எப்பெல்லாம் நமக்கு அதை பயன்படுத்தணுமோ, விவசாயம் பயன்படுத்தும் பொழுது மட்டும் அந்த மண் நமக்காக விளைவிக்கிறதும், மற்ற நாளையில் அது எத்தனை மாடு சாணம் போட்டாலும் ஆடுகள் மேய்ஞ்சாலும் எவ்வளோ எருவடித்தாலும் அதை சேமித்து வச்சுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருந்துக்கிட்டு, விதை விட்டதுக்கும் பிறகு அதனுடைய இயற்கை சுபாவத்தை மேலாக்கி அந்த பயிரை வள வச்சு நமக்கு கொடுக்கறது மண்ணோட வேலை. இந்த அஞ்சு பஞ்சபூதத்தோடைய வேலையை அது தான். நாம் மட்டும்தான் எதையுமே அலட்சியப்படுத்துறது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாட்டியும் 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு கிடைக்குது, 1 லிட்டர் பச்சை தண்ணிக்கும் 25 ரூபாய்க்கு கிடைக்குது. பச்சை தண்ணி 25 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து கூட நம்ம பத்திரப்படுத்துகிறோம், ஆனால் அந்த பாலை பதப்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி நம்ம எந்த பொருளையுமே வந்து, ஒரு கரும்பு திம்பம், ஒரு பொருள், இது ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், ஒரு கரும்பு, அது கரும்பு இல்லை, ஒரு விவசாயினுடைய ரத்தம், அது உங்களுக்கு இனிக்குது அவ்வளோதான். நீங்கள் யார் சாப்பிட்டாலும் சரி தான். ஒரு ஆப்பிள், அது ஒரு விவசாயினுடைய ரத்தம். ஒரு மாதுளம்பழம், அது ஒரு விவசாயத்தினோட ரத்தம். அவனோட அவன் ரத்த வேர்வை சிந்தி அந்த அந்த இடத்துல சம்பாதிக்கிறான். நீங்கள் கேரட்டு உற்பத்தி பண்ணுறான், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், பச்சை மிளகாய் இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய அவன் குடும்பமே பாருங்களேன். அந்த காலையிலே போய் பாருங்கள், ஒரு பூ எடுக்கட்டும், நீங்கள் தாராளமாக பூ வச்சுக்கலாம், ஆனால் அந்த பூ எடுக்கிற கொல்லியில் போய் பாருங்கள், ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய குழந்தையிலேருந்து பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்கும். ஏன் பெற்றவங்க வயலுக்கு போயிடுவாங்க, அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்கும், அதுவும் அதுக்கிட்ட வயலுக்கு போயிடும். அதை போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உடனே அந்த அருமை பொருள் எடுத்துகிட்டு சேகரித்து அதை உடனடியே அவங்க வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து, ஏன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட் முடிச்சுட்டானா என்ன பண்ணுறது, உடனே அவனை கொண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே கொடுத்து அதை காசாக்கி கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த உலகத்தை இந்த நாட்டில் உள்ள பெண்களை அழகுபடுத்தணுங்கிறதாங்க ஒரு விவசாயியோட நோக்கம். வள்ளலார் வேணா சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாலும் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது வந்து ஒரு விவசாயி தான், ஒரு விவசாய தொழிலாளி தான். விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்குது. இந்த தென்னை மரம், இந்த தென்னை மரத்தை இளநியாக கொடுக்குறாங்க, அந்த இளநி தான் இங்கே பெண்களுக்கு உள்ள பலவிதமான நோய்களை கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இளநிலேருந்து கண்டுபிடிச்சி தான் அந்த வீடு கூட்டக்கூடிய தொடப்பமாக மாறுது. மாமரம், அந்த மா பலா வாழைங்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கணியே சொல்லிருக்கிற கனியில் இருக்கக்கூடியது மா வாழை பலா. ஆனால் இது இத்தனை இந்த விவசாயி சாப்பிட்றானா இல்லை, அதை விற்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஒரு 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 உதாரணம் பாருங்களா, இப்போ நானே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 300 மூட்டை நெல் வைப்பேன். அந்த 300 மூட்டை நெல்லில் வைக்கும் போது எடை போட குறையுதுன்னு சொன்னால், வீட்டுக்கு வச்ச 10 மூட்டையும் இழுத்து இழுத்தே தான் கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருப்பேன், என் வீட்டுக்கு வச்சுக்கணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா விவசாயிகள் அவள் கடலில் மூழ்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போவுமே. ஏதாவது இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுமான்னு நினைக்கிறவங்கன்னா இந்த உலகத்தில் முதல் ஆளாக இருக்குன்னு யாரும் விவசாயம் தான் இருப்பாங்க. ஏன்னா வச்சிருக்கிற இடையே பூரா கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதை வச்சிருந்துச்சா இதில் அதிகமாக இல்லை, அதில் வந்தால் அதிகமாக வந்து நினச்சிட்டு கொண்டு பேங்கில் வைக்கிறது, அங்கே வைக்கிறதுக்கு, வட்டி கடையில் வைக்கிறது, வச்சு 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 எங்களுக்கு அதை மூட்டெல்லாம் மூட்டெல்லான்னு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி தூங்கிக்கிட்டே இருந்துக்கிட்டு தூக்கமும் பிடிச்ச பாடலில் வியாதி தான் அதிகமாக இருக்குது. விவசாயத்தில் இல்லை, ஆனால் கடனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு பூரா இருக்கிட்டு இருக்கு. எப்போவுமே இந்த அரசாங்கம் கூட எல்லாருமேலையும் என்ன கவனம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு குழந்தை மேலே கொடுக்குற மாதிரி அல்லது 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்களுக்கு கொடுக்குற மாதிரி என்ன கவனம் கொடுக்குறாங்களோ, அதை விட முதல் கட்டமாக நீங்களும் பெரிய அதிகாரிகளான விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற 130 கோடி பேரில் 30 கோடி பேர் நீங்கள் அரசு ஊழியர்களானாலும் உங்களுக்காக 100 கோடி பேர் சேவை செய்வோம் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதை நகை செய்யக்கூடிய தொழிலாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு தொழிலாளி தான். உங்களுக்கு துணி நெய்யவர் கூட இருக்கணும், ஒரு தொழிலாளி தான். அதனால் நீங்களாம் ஒரு பெரும் அதிகாரி நிச்சயம் ஆவீங்க. இந்த நாட்டில் இருக்கவங்க பூரா பெரும்பாலும் அக்ரி படித்தவங்க தான் பெரும்பெரும் அதிகாரிகளாக இருக்கிறாங்க சேதனங்களா. நீங்கள் அப்படி அதிகாரிகளாகவோ அரசு ஊழியர்களாகவோ எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி தான் சார், உங்களுடைய பாட்டனார், உங்களுடைய முப்பாட்டனார் உங்களை வாழ வைக்கிறதுக்காக எங்களோடு சேர்ந்து தோள் கொடுத்த கை கொடுத்தவர். எந்த கட்சி 1000 கட்சி இருக்கலாம், விவசாயிகள் கட்சிங்கிறது ஒரு கட்சி தான்.
அவரே கட்சியில் தான் நானும் இருந்தேன். உங்கள் தாத்தா கட்சியை தான் நான் எடுத்து தளவு வாங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் வேறு லைனில் படிக்க போயிட்டுருக்கிறீங்க. நானும் என் பிள்ளைகளை படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, அந்த விவசாயிகளை பாதுகாருங்க. எங்கேயோ ஒரு வயசானவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட ஐயான்னு சொன்னான்னாட்டி அவனுக்கு உங்களோட உழைப்புலேருந்து ஒரு 100 ரூபாய் உண்டியில் போடுற மாதிரி அவனுக்கு பசி ஏற்றுங்க ஐயா. அவன் நமக்காக உழைச்சவன் இன்றைக்கி ஒன்றும் நம்ம கஷ்டப்படுறாங்கிற எண்ணத்தில் கொடுங்க. அதே மாதிரி இந்த மண்ணை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பசுமாட்டு சாணத்திலேருந்து எங்கள் தலைவர்கள், அதாவது இந்த இயற்கை விவசாய சங்கத்து சார்பாக சொல்லிக் கொடுத்த மாதிரி, எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் மீண்டும் செய்கிறேன். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி கட்ட வண்டியில் எரு அடிப்பார், அவரே கொத்து கொத்துவார், எங்கள் அம்மா நடு நடுவாங்க, எங்கள் குடும்பமே சேர்ந்ததில் செஞ்சுக்கிட்டு இருந்தது. வயலில் அறுப்பறுத்தா ஒரு வாரத்துக்கு கொல்லையிலே படுத்து கிடப்பாங்க, சோறு அங்கேயே போயிடும், நாங்களும் அங்கேயே போயிடுவோம். அப்படி ஒரு கூட்டு குடும்பமாக கொஞ்ச நாள் நடுவு நட்டால் அங்கேயே இருப்போம். அது ஒரு திருவிழா காலம் மாதிரி எங்களுக்கு இருந்தது, ஏன்னா ஆள் பற்றாக்குறை. ஆனால் இன்றைக்கி நவீன காலங்கிற ஒரு மாதிரி வந்து ஒரே இயந்திரம் 100 ஏக்கரை கூட அறுக்கிறதுக்கு வந்திருக்கு. ஆனால் எங்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒரு வேளை உட்காந்து நாங்கள் வயலில் சோறு திங்க முடியல, சோறு திங்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற விவசாயத்துக்கு ஒரு செல்ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு கொல்லிக்கு போனால் போதுங்க. அன்னைக்கு உண்மையா இல்லைங்களே, ஹலோ எங்க மிஷின் வருதா, வந்துக்கிட்டே இருங்க. ஏன்பா அந்த டிராக்டருக்கார என்னாச்சு, ஏன் வந்துட்டேங்க, லாரி இதை வந்துக்கிட்டு இருங்க. நான் எப்படி வயலில் நிற்க வேண்டியதான், அறப்பாக இருக்கும், நெல் போடுவார், சாக்கு போடுவோம், வேப்பர செடியை மட்டும் நான் போய் பார்ப்போம், பணம் அக்கௌண்ட்டு கேறிடும். விவசாயிக்கும் விவசாய தொழிலாளிக்கும் எந்த விதமான ஒரு ஒற்றுமை இல்லாமல், 10 மூட்டை வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், அதை சேகரிக்கணுங்கிற, அது எந்த யாராக இருக்கலாம், மிளகாய் செய்கிறவர் மிளகாயை கொடுத்து விட்றாரு, கொத்தமல்லி செய்கிறவர் கொத்தமல்லியை கொடுத்து விட்றாரு, யாரும் அதை வச்சுக்கணுங்கிற, ஏன்னா அவங்களுடைய பொருளாதார வறுமை. இது மாதிரி மாட்டுகளை வந்து சாதாரண ரகங்களை வளர்க்குறேன், காரணம் என்னென்னா லாப நோக்கம் இல்லாமல். லாபங்கிறது சொன்னால் ஒரு பெரும்பெரும் மாடாக வளர்ப்பாங்க. நான் இதை போய் நாட்டு மாட்டு வளம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் நோய் இல்லாமல் இருக்கிறது நாட்டு மாட்டு பாலில் மட்டும்தான். பாக்கி எல்லாமே வந்து திரும்ப சொன்னால் அந்த புதிய வெரைட்டிக்கு போகிற மாதிரி தான். இது மட்டும்தான் பாரம்பரியமான மாடு. இந்த பாரம்பரியமான மாட்டை வளர்க்குறதால நமக்கு என்னென்னா இந்த குழந்தைகளுக்கு நோய் இருக்காது. குறிப்பாக சொன்னால் எங்கள் பகுதி உள்ள வந்து இப்போ கொரோனா தொற்றுங்கிறது வந்து கொரோனா தொற்றுக்கு அடிப்படையாக சொல்லணும்னா டெத்தை தான் சொல்லணும் கணக்காக இல்லைங்களா. சிதம்பரம் பகுதியில் உள்ள எங்களுக்கு யாருக்குமே பெரும்பாலும் கொரோனா டெத்து அதிகமாக இல்லை. காரணம் நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை முறை இயற்கை நாங்கள் நேசிக்கிறது தான் காரணம். இதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து வேளாண் புலத்தில் பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள், அவருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு மதிப்புக்குரிய சார் வந்திருக்கிறாங்க ஐயா, அவங்கள்லாம் வந்து எங்கிட்ட பல வருஷம், அதாவது நான் வந்து இந்த சங்கத்தில் வந்து 15 ஆண்டு காலமாக இருக்கிறேன். 15 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சார்லாம் வந்து பிரவீன் சார்லாம் வந்து எங்கிட்ட அப்போ இருந்தே ரொம்ப பழக்கமாக இருந்தவங்க. பேர சொல்கிற வளர்த்து கொடுக்காதீங்க இந்த, ஏன்னா அப்போ நாங்கள் வந்து இருக்கும்போது நாங்கள் வேறு ஒரு பழக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா எங்கிட்ட மாணவர்கள்ட்ட பழக்கிற மாதிரி விவசாயிகிட்டையும் பழக்குவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பிஹெச்டி பண்ணேன், நான் வந்து உங்ககிட்ட போய் பேசுகிறேமே பேர் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. காரணம் அதாவது நாம் எடுத்த வழி நல்ல வழியில் போகணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். நான் அவங்கள ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். விவசாயிகிட்டையும் கஷ்டப்படுவாங்க, மாணவர்களை சேர்க்கறதுலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதனால் ஏற்படுத்திக்கிற அது ஒரு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. என்னென்னா நம்ம எடுத்த லைன் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இந்த நீங்கள்லாம் வந்து என்ன மாதிரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய, அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த உலகங்கிறது ஒன்று உற்பத்தி ஆகி 22 தலைமுறை ஆகியிருக்கு. அதாவது மனிதனுடைய ஆயுள் காலம் 100 ஆண்டுன்னு வச்சுங்களேன், 2021 22க்கு போய்ட்டோன்னு வச்சுக்கலாம். அப்போ 22 தலைமுறையாக நம்மளுடைய மூதாதையர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த 22 தலைமுறையாக அந்த பாரம்பரியமான இயற்கை விவசாயம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு சமீப காலத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்தில் தான் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணனா அந்த நாட்டு மக்களுக்கு உணவு உற்பத்தி தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு அரசனுடைய நிர்ணயிப்பில் அதை கொண்டுக்கிட்டு போனாங்க. ஆனால் அது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பேஷண்ட் இல்லாமல் இல்லைங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம் எங்கள் அப்பா இறந்துட்டார், கண்ணாடியே போடல, ஒரு பல்லு கூட இல்லை, எனக்கு பாதி பல்லு விழுந்து போச்சு எனக்கு சேதனங்களா. காரணம் அவங்க வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டதால. எங்கள் அப்பா எப்போ, அதாவது இறக்கும்போது கூட எங்கள் அப்பா பட்டாணி தூண்டுக்கிட்டு இருந்தாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. உண்மையை சொல்கிறேன், பிராமிஸ் நான் பேச்சுக்காக சொல்ல. காரணம் என்னால் பட்டாணி கூட தான் திங்க முடியலைங்க நான். அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல, வரத்த பொருள் வேணுமா வெவிச்ச பொருள் வேணுமான்னு, அந்த மாதிரி என்கிட்ட முள்ளுற பொருள் வேணுமோ முள்ளாத பொருள் வேணுமா, நான் முள்ளாத பொருள் கொடுக்க வாங்கி சாப்பிட்றோம் நான். காரணம் அந்த அளவுக்கு என்கிட்ட உடம்பில் உள்ள அந்த கால்சியம் சத்துங்கிறது வந்து என்கிட்ட
ஜீன் வடிவாவே இது பற்றாக்குறையாக இருக்குன்னு தான் என்னோட இது எனக்குன்னு இல்லை, என் பிள்ளைகளுக்கும் வந்துருங்கிறது தான் நான் பயந்துக்கிட்டேன். என்ன விட்டுடுங்க, நான் பாதி வயசுக்கு போயிட்டேன். ஆனால் என் பேர குழந்தைய கூட அது சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என் பேர புள்ளியில் கூட போய் என் பேரை நட்டுட்டு வரல. ஆனால் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் அந்த மாட்டுக்கிட்ட உட்காந்து பால் குடிப்பான். உண்மையை சொல்கிறேன், எவ்வளோ பேர் தான் இருப்பான். இப்போ அதாவது அவன் என்ன செய்வான், அந்த மாட்டை நான் வசியப்படுத்துவன் தப்பான். எப்படி நான் சொன்னான், அவன் என்னமோ போவான், அப்படி ஜூ ஜூ போவன் வாழை தோடுவான், கையை தோடுவான், அப்படியேப்பட்ட அந்த மாடு அவன்கிட்ட நிற்கும். நேற்று என் இன்னொரு பேரை சொன்னான், என்கிட்ட மூணு பேர புள்ளி இருக்கு, மூணு பொண்ணு ஒரு பையன். எனக்கு பெரிய பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கு, யூனிவர்சிட்டியில் தான் முடிச்சது, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு. ரெண்டாவது பொண்ணு பிஇ முடிச்சிருக்கு, யூனிவர்சிட்டியில் தான் முடிச்சிருக்கு, ஐடி முடிச்சிருக்கு. மூணாவது பொண்ணு டிடிஎட் முடிச்சுட்டு பிஏ பண்ணியிருக்கு, இங்கே தான் ஆஸ் காலேஜில் பண்ணியிருக்காங்க. நாலாவது ஒரு பையன் ஜெகஜோதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணிகிட்டு இருக்கான், யூனிவர்சிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கானு வச்சிக்கலாம். நாலு பிள்ளைகளும் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டுருக்கு. அதில் மூணு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், மூணு பேர பிள்ளை இருக்குது. அதில் ஒருத்தவன் விலங்கினங்கன்னுக்கிட்டே கூட்டிக்கிட்டுருமா எப்போ பார்த்தாலும், அது என்னன்னு எனக்கும் அதை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நேத்தி சொன்ன ஒருத்தவன், தாத்தா ஒரு கோழி வந்து குஞ்சு பொறிச்சா யாரை பார்த்தாலும் கொத்து மேலே அப்படின்னா, ஆமாண்டா கொத்தும் தானும். இவன் மட்டும் உட்காந்துருக்கான், தாய் கோழி கம்முன்னு உட்காந்துருக்கேன் தாத்தா. என்னடா செய்கிறாங்கிறான், அது புடலை பிடிச்சி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான், தாய் கோழியவே சொரிகிறான். அது வந்து அவனை வந்து ஒன்றுமே சேம கம்முன்னு இருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விவசாயமும் கால்நடைகளும் இயற்கையும் நம்ம உடம்போடு ஒன்றி இருந்தால் மட்டும்தான் சார் அத்தனையும் நம்மகிட்ட வசியப்படும். இல்லைனா அது வந்து நம்மளால் வசியப்படுத்த நம்மக்கிட்ட ஒரு வசீகர சக்தி இருக்குது. காந்தத்துக்கிட்ட மட்டும்தான், காந்தத்தை கண்டுபிடிச்சது நம்ம தானே, நிலக்கரியை கண்டுபிடிச்சது நம்ம தானே. விவசாயிகளாக இருக்கிறவங்க 90% பேர் என்ன மாதிரி அதிகம் படிக்காதவங்க, பெரும்பாலும் சொன்ன உடனே புரிஞ்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு அதிகாரிகளாக இருக்கும்பொழுது, நீங்கள் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு வரும்பொழுது ஒரு தடைக்கு 10 தடையாக அவங்ககிட்ட சொல்லி அவங்கள விளக்க வச்சு அவங்களுக்கு மனசை திருப்தி அடைய வச்சு நீங்கள் அனுப்புகிறதும், இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும், இயற்கையை நேசிக்கிறதும், இயற்கையை பற்றி மற்றவங்ககிட்ட இதை எடுத்து சொல்கிறதும் நீங்கள் தலையாய கடமையாக வச்சுக்கிட்டுன்னு வேண்டிக்கிட்டு, இந்த நல்ல ஒரு நாளையில் உங்களெலாம் நான் சந்தித்ததுக்கு மீண்டும் மீண்டும் மனமாற என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.